ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ വഗ്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 12/7/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 4:19 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் விசாகம். இரவு 7:09 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் குறையும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் படிப்பில் பிடிப்பும் ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால சரியான நேரத்தில் சாதுரியமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிச்சுக்க முடியும். உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் கடந்த காலங்களில் இருந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகளை தகர்த்தெறிய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்விக்கு பல வழிகள் இருந்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி உழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EK. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். ஆண்களை பொறுத்தளவுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாக. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யற வேலையில் கவனமாகவும் ஒரு சில நேரங்களில் மௌனமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இதுநாள் வரையில் இருந்த உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்கள்
இவருக்கு மறுமணமில்லாத திருமணம் நிச்சயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணம் போல வாழ்க்கை என்பதில் திண்ணம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர் அதிஷ்டையன். ஒன்று, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட இதனால் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஆடம்பர வாகன சேர்க்கைகளும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி யூ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிக பிரபல்யமான பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். மனு நிம்மதி மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் என் ஆர். நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சூரிய பகவானோடு சுக்கர பகவான், அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது. அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளை பூர்த்தியாக வைக்கும். நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளுக்குண்டான திட்டங்கள் உருவாகும். மாணவர்களுக்காக கல்வி செலவுகள் அதிகரித்தால் கூட உயர்கல்விக்கான உத்வேகம் நல்லபடியாக நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதியை நொந்து விரக்தி அடைவதை விட வீறு கொண்டு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் யுஎப். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால நிரந்தரமான உத்தியோகம், அதே சமயம் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி கயக்ரீவன். அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி யு.
தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை என்பது வட்டமோ கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SK. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோக வாய்ப்புகள் அமையும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வியாபாரம் செய்யணுங்கிற முயற்சியில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கேசவ பெருமாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் UI. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து, அதாவது சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசு வகையில் இருநாள் வரையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். புதிய உதவிகளும் எதிர்பார்த்த பதவிகளும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது தான் நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் LW. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகமாகும். அதே சமயம் பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைச்ச வாழ்க்கையை ரசித்து வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் GC. ஓம் விஜிதாத்மனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விஜிதாத்மனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.